நவராத்திரியின் முதல் நாளான இன்று அழகாக துர்கையை பற்றி காமாட்சி விருத்தம் என்ற தலைப்பில் காமாட்சியினுடைய சிறப்புகளை இப்பொழுது அபிராமி அவர்களுடைய குழுவினர் பாட இருக்கிறார்கள், பார்ப்போமா? அதற்கு முன்னால் இந்த காமாட்சி விருத்தம் இந்த பாடலில் என்ன அம்பாளை பற்றி கூறியிருக்கிறார்கள் என்பதை பற்றி சில விஷயங்களை உங்கள் முன்னால் கூற இருக்கின்றேன். காமாட்சி 51 சக்தி பீடங்களில் ஒன்றாக காஞ்சி காமகோடி பீடமும் இருக்கின்றது. காமாட்சி என்றாலே காஞ்சிபுரத்தில் நீக்கமர நிறைந்து இருக்கின்றாள். கா என்றாலே விருப்பம் என்று அர்த்தம். தன்னை நாடி வருபவர்களுடைய விருப்பங்களை தேவைகளை எல்லாம் மனம் உவந்து நிறைவேற்றுபவளாக காமாட்சி அம்மன் விளங்குவதனால் அவளுக்கு காமாட்சி என்ற திருப்பெயர் வந்திருக்கிறது. இந்த காமாட்சி விருத்தம் என்ற பாடலானது பக்தியினுடைய முழு வெளிப்பாட்டை நமக்கு காட்டுகிறது. ஒரு பக்தனுடைய அன்பு, காதல், கோபம், விரக்தி, டோட்டல் சரணாகதி அத்துணையும் இணைந்துதான் இந்த 11 பாடல்களும் நமக்கு நல்லதொரு கருத்தினை கூறியிருக்கின்றது. முதலாவதாக அந்த அடியார்கள் பாடும் பொழுது சுந்தரி, சௌந்தரி, நிரந்தரி, மனோன்மணி என்று அம்பாளுடைய அழகான பல பெயர்களை எல்லாம் அழைத்து அவளுடைய அழகை தன்னுடைய மனதில உள்ளுக்குள்ள வாங்கி அவள் அணிந்த ஆபரணங்களை எல்லாம் அவ்வளவு அழகாக வர்ணிக்கின்றார். கைகளில் 10 விரல்களில் 10 விதமான மோதிரங்கள், காதில தோடு அணிந்து கொண்டு, கழுத்தில பதக்கங்கள் அணிந்து கொண்டு, மூக்கில மூக்குத்தியும் அணிந்து கொண்டு, பாதத்தில கொலுசு தண்டையெல்லாம் அணிந்து கொண்டு, முகமெல்லாம் சந்தோஷமாக பிரகாசமாக அந்த அம்பாள் காட்சி தருகின்ற அந்த அழகை என்னவென்று சொல்வது? அழகான காஞ்சியில குடிகொண்டிருக்கும் காமாட்சி தாயே அப்படின்னு கதறுகின்றார் அந்த அடியவர். அந்த பக்தன் சொல்கிறான், அம்மா, இந்த லோகத்துல உன்னையே தாயா நான் நினைச்சிட்டு இருக்கேன், உன்னுடைய பாதத்தையே நான் கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கேன். அம்மா, எனக்கு ஏமா வறுமையை கொடுத்து இந்த பக்தனை நீ சோதிச்சுட்டு இருக்க, என் மீது நீ கருணை காட்ட மாட்டியாமா? அத்தி வரதருடைய தங்கையே, இத கட்டாயம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இந்த அத்தி வரதர் அப்படிங்கிற பெயரே 40 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுதுதான் நாம எல்லாரும் தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஒரு குளத்துல தண்ணீர்ல படுத்துட்டு இருக்கார், 40 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவர் வெளி வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த காலத்திலேயே அத்தி வரதர்ங்கிற பெயர் வந்திருக்கிறது. அவருடைய தங்கையாக இருக்கின்ற காமாட்சி தாயே அப்படின்னு இந்த விருத்தத்துல அவ்வளவு அழகா சொல்லி இருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, அவர் சொல்றா, அதாவது அம்மா பித்தனா இருக்கேம்மா, உன்னையே நான் நம்பின்னு இருக்கேம்மா, எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த லோகத்துல மகனா நான் பிறந்தேன், ஆனா எந்த பகவானையும் வேண்டிக்கல, எந்த நாமத்தையும் நான் சொல்லல, எந்த கோவிலுக்கும் போல, ஆனாலும் உன்னையே தாயா நினைச்சிட்டு உன்னை தேடி நான் வந்திருக்கேம்மா. என்னுடைய குறைகளை எல்லாம் நான் கதறி கதறி சொல்றேனே, நீ என்ன செவிடாம்மா, காதுல கேட்டு கேட்காத மாதிரி இருக்கியே, இதெல்லாம் நியாயமா அம்மா, என் மீது நீ கருணை காட்டக்கூடாதா அப்படின்னு கதறி கதறி அழறார். அதாவது ஒவ்வொரு தாய்க்கு எவ்வளவு பொல்லாத பிள்ளையா இருந்தா கூட அம்மாக்கு அவர் பிள்ளையல்லவா, பேய் பிள்ளையா இருந்தா கூட அவள் தாய்க்கு பிள்ளையா இருக்கா இல்லையா, அப்படிப்பட்ட என் மீது நீ கருணை கொண்டு எத்தனை ஜென்மங்கள் நான் எடுத்து எத்தனை பாவங்களை நான் அனுபவிச்சு இருந்தாலும் எல்லாத்தையும் என்ன மன்னிச்சுடு அம்மா, இனி இந்த பிறவியில எனக்கு இனிமே ஜென்மம்ங்கிறது வேண்டாம், உன்னுடைய சரணாகதியாக உன்னுடைய திருவடிகளை நான் கெட்டியா பிடிச்சிண்டாலே எனக்கு நற்கதியை நீ கொடுத்தா போதும் அம்மா, இடபாகத்தை சிவனுடைய இடபாகத்தை தன்னுடைய பங்காக எடுத்துருக்கிய தாயே, நீ எனக்கு கருணை புரிந்து எனக்கு நற்கதி அளிக்க வேண்டும், பிறவி பெருங்கடலை விட்டு உன்னுடைய திருவடியே நான் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அந்த அடியார்கள் அழுகின்றன்னு சொல்லக்கூடாது, பக்தி முக்தி போனா ஆனந்தமாக அந்த அம்பாளையே தோழியாக சகோதரியாக தாயாக நினைச்சிண்டு ஒவ்வொருவரும் பாடினால் அவள் தாய் உள்ளத்தோடு கருணையோடு வந்து அருள் புரிவாள் அப்படிங்கறத இந்த காமாட்சி விருத்தம் என்ற பாடலின் மூலமாக இந்த உலகத்து மக்களுக்கு அவ உணர்த்தி இருக்கா.
அப்பேற்பட்ட அந்த காமாட்சி விருத்த பாடலை இப்பொழுது நாம் பார்ப்போமா? மங்களம் காஞ்சி நக மன்ன காமாட்சி மிசை துங்கமுழனர் பதிகம் சொல்லவே துன்பத்தை நீக்கிவிடுவாய் சிந்தை தனில் உன் பாதம் தன்னையே தொழுபவர்கள் உயரத்தை மாற்றி விடுவாய் ஜெகமெல்லாம் உன்னாய புகழ எண்ணாலாமோ சிறியனார் புரிந்திடாது சிறிய கடன் உன்னதம்மா சிவ சிவ மகேஸ்வரி பரமனிட ஈஸ்வரி திருமணி மனோன்மணியும் அந்தரி துரந்தரி நிரந்தரி பரம்பரி அநாதரட்சகியும் நீ அம்மை காமாட்சி உமையே அம்மை காமாட்சி உமையே பத்து விரல் மோதிரம் எத்தனை பிரகாசமது பாடகை கொழுதும் பச்சை வைடூரியம் மிச்சையாயிழந்திட்ட பாரசீலம் வினொலியும் முத்து மோபுத்தியோரத்தின பதக்கமும் மோகன மாலை அழகும் முழுதும் வைடூரிய புஷ்பாரத்தினால் முடிந்திட்ட தாலி அழகும் சுத்தமாயிருக்கின்ற காதிரே கம்மலும் செங்கை பொங்கணம் ஜெகமெலாம் விலை பெற்ற முகமெலாம் மொழியுற்ற சிறுதாது கோப்பின் அழகும் அத்திவரன் தங்கை சக்தி சிவரூபத்தை அடியனா சொல்ல திறமோ அம்மை காமாட்சி உமையே பிரதியாக உந்தனை கொண்டாடி நினது முன் குறைகளை சொல்லி நின்று கொடுமையாய் என் மீது வறுமையாய் வைத்து நீ குழப்பமாயிருப்பதேனோ பதிகாரி என்று நான் அறியாமல் உந்தனை சதமாக நம்பினேனே சற்றாகிலும் மனது வைத்தென்னை ரட்சிக்க சாதகம் உனக்கில்லையோ பதி போல ஒளியுற்ற புகழெடுங்கரமுடைய
ஆதரவனை என்ற தாயே, மாயனது தங்கையே, பரமனது மங்கையே, மயானத்தில் நின்ற உமையே, அதிகாரி என்று நான் ஆசையாய் நம்பினே, அன்பு வைத்து என்னை ஆழ்வாய், அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே, அம்மை காமாட்சி உமையே. பிள்ளையாய் பிறந்து வளர்ந்து நான் தேரான சலமும் அறியே, பெரியோர்கள் தரிசனம் ஒரு நாளும் கண்டு நான் போற்றி கொண்டாடி அறியே, சுவாமி என்றும் நை சிவகாமி என்றே சொல்லி பாயினார் பாடி அறியே, சாமி என்றே சொல்லி சதுருவன் கை தூபி சரணங்கள் செய்தும் அறியே, சர்க்குருவின் பாதார விந்தங்களை கண்டு சாஷாங்கரண்டன் அறியே, ஆமிந்த பூமியில் அடியனை போல் மூட ஆச்சி நீ அம்மை காமாட்சி உமையே, அம்மை காமாட்சி உமையே. பெற்ற தாய் என்று நை மேத்தவும் நம்பினான் பிரியமாயிருந்தேன் அம்மா, பித்தலாட்டக்காரி என்று நான் அறியாதும் புருஷனை மறந்தேனம்மா, பக்தனாயிருந்து உன் சித்தம் இறங்காமல் பாராமுகம் இருந்தாய், பாலனார் எப்படி சிவனம் இல்லாமலே பாங்குடன் இருப்பதும்மா, இத்தனை மோசங்களாகாது ஆகாது இது அல்ல அம்மா, எந்த நைரட்சிக்க சிந்தைகள் இல்லையோ இது நீதி அல்ல அம்மா, அதிமுகநாசையாலி புத்திரனை மறந்தாயோ அதையென அம்மை காமாட்சி உமையே, அம்மை காமாட்சி உமையே. மாயவன் தங்கை நீ மரகத வல்லினி மணிமந்திரகாரிணி, மாயாஸ்வரூபிணி மகேஸ்வரியுமானனி மலையரைய மகளானனி, தாயே மீனாட்சினி சதுணவல்லினி தயாநிதி விசாலாட்சினி, தாரணியில் பெயர் பெற்ற பெரிய நாயகியும் நீ, சரவணனை ஈன்றவளும் நீ, பேர் வளர்ந்தவளும் நீ, பிரணவஸ்வரூபிணி பிரசன்னவல்லினி பிரிய உள்ளமலையும் நீ, ஆயி மகமாயினி ஆனந்தவல்லினி அகிலாண்டவல்லினி நீ,
அம்மை காமாட்சி உமையே, அம்மை காமாட்சி உமையே. பொல்லாத பிள்ளையாயிருந்தாலும் பெற்ற தாய் புத்திகள் சொல்வதில்லையோ, பிள்ளையானாலும் தான் பெற்ற பிள்ளையை பிரியமாய் வளர்க்கவில்லையோ. கல்லாகிலும் மூச்சு நில்லாமல் வாய்விடும் கதறினான் அழுத குரலில், கடுகதலில் எட்டில் ஒரு கூறுவதிலாகிலும் காதில் நுழைந்ததில்லையோ. விடுவதில்லை சும்மா இருவரும் அடிபிடி திருதனில் வீழ்வதும் இது தர்மமல்லம்மா. எல்லோரும் முன்னையே சொல்லியே ஏசுவர் இது நீதி அல்ல. முன்னையோதென் மாந்திரம் என்னென்ன பாவங்கள் இம்மோடன் செய்தானம்மா, என்று பொய் சொல்லி கைத நேர் பொருளட்டி மோடங்கள் பண்ணினேனோ. என்னமோ தெரியாது இக்கணம் தன்னிலே இக்கட்டு வந்ததம்மா, ஏழை நான் செய்த பிழை தாய் பொறுத்தருள் தந்து என்பவரை தீரும் அம்மா. சின்னங்களாகாது ஜெயமில்லையோ தாயே திருநாணமாகுதம்மா. சிந்தனைகள் என் மீது வைத்தனர் பாக்யமரு சிவசக்தி காமாட்சி, அன்னவாகன மேரி ஆனந்தமாகவும் அடியேன் முன் வந்து நிற்பாய், அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே, அம்மை காமாட்சி உமையே, அம்மை காமாட்சி உமையே. சிந்தனை போல வேதனம் எடுத்தோர்கள் இன்பமாய் வாழ்ந்திருக்க, யான் செய்த பாவமோ இத்தனை வறுமையில் உன்னடியே தவிப்பதம்மா. உன்னையே துணை என்று உறுதியாய் நம்பியே உன் பாதம் சாட்சியாக, உன்னை என்று வேறு துணை இனி யாரையோ காணே உலகந்தனில் எந்தனுக்கு. என்றெண்ணினி சொல்லாமல் என் வறுமை போகழி என்றி, பூலோகம் எத்தவே பாலன் மார்கண்டன் போல் பிரியமாய் காத்திடம்மா. அண்ணையே இன்னும் முன்னடியேனை ரட்சிக்க அட்டி செய்யாதே அம்மா, அம்மை காமாட்சி உமையே. பாரதனில் உள்ளளவும் பாக்கியத்தோடு என்னை பாங்குடனிறக்கவும், பக்தியாய் உன் பாதம் தம் தரிசி
விழித்த பாலர் தருள் புரியவும் சீர் பெற்ற தேகத்தில் சிறு பிழிகள் அணுகாமல் செங்கலிய விடைகளை பொறுத்துரட்சி ஆறுதனில் மணல் குவி தரிய பூஜை செய்த என் அம்மையே காம்பரி நீயே அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே அம்மை காமாட்சி உமையே அம்மை காமாட்சி உமையே எத்தனை ஜனனம் எடுத்தேனோ தெரியாது இப்பூமி தன்னிலம்மா இனியாகிலும் கிருபை வைத்தென்னை ரட்சியும் இனி ஜனனம் எடுத்திடாமல் முதல் நாளில் நவராத்திரி ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கறத பார்த்தோம். விநாயகருடைய பாடலையும் குருவினுடைய பாடலையும் கேட்டோம் நேயர்களே. இதை தொடர்ந்து நாளை அடுத்ததாக அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி சுபா ரவிசங்கர். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.